பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவன் திரியக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாத பிறப்பின் காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலும் நாங்கள் 8 மாதங்களை நிறைவு செய்யும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறேன். நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஏறெடுக்கும்படியாக இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கேற்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற இறை மக்களாய் 6 ஞான கீர்த்தனையை பாடுவோம். தோத்திரம் இயேசு சுவாமி, உமக்கென்றும் தோத்திரம் இயேசு சுவாமி. தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஞான கீர்த்தனை 6:1-2 கவிகளை பாடுவோம். தோத்திரம் இயேசு சுவாமி, உமக்கென்றும் தோத்திரம் இயேசு சுவாமி. தோத்திரம் இயேசு சுவாமி, உமக்கென்றும் தோத்திரம் இயேசு சுவாமி. தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்கவே பெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்கவே பெரும் மன்னவனே உமக்கு. அன்புக்குரியவர்களே, தேவ கிருபையை பெற தகுதியற்றவளாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து கடவுளின் முன்னிலையில் நம்மை தாழ்த்தி ஜெபம் செய்வோமாக. கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியருளும். என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. இதோ உள்ளத்தில் உண்மை இருப்பது உமக்கு பிரியம். அந்தரங்கத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஈசோப்பால் என் பாவத்தீட்டை நீக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் வெண்மையாவேன். நீ நொறுக்கின என் எலும்புகள் களி கூறும்படி நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கேட்க செய்யும். என் பாவங்களை பாராதபடி உமது திருமுகத்தை மறைத்தருளும். என் அக்கிரமங்களை எல்லாம் அழித்துவிடும். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தினின்று என்னை தள்ளிவிடாதிரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நாம் அறிக்கையிட்டிருந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வத்து காப்பாராக. ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது ஞான சங்கீதங்களின் புஸ்தகம் 100 சங்கீதம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே,
எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்பது. இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற பிள்ளைகள் மிஸ் மிர்னாலினி ஹேனா, மிஸ்ஸஸ் சுகுணா பெர்னார்ட், மிஸ்ஸஸ் எஸ்தர் ரேச்சல் கனிமொழி, இவர்களை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் திருச்சபை நாமத்திலும் வாழ்த்துகிறோம். இன்றைய தினத்தில் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற தம்பதி மிஸ்டர் வசந்த் இமானியல் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெனிஃபர், இவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் திருச்சபையின் பெயரிலும் இவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமாக. சகல நல் ஈவுகளுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த செப்டம்பர் முதலாம் தேதியிலும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 51:16 சொன்னது போல, நான் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்கின்ற வார்த்தையின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சட்டைகளின் மறைவிலை வைத்து பாதுகாத்தல் உடையாக நாங்கள் செபிக்கிறோம். இது போன்ற அநேக பிறந்த நாட்களை காணவும் உமக்கு சாட்சிகளாய் வாழவும் கர்த்தர் கிருபை தருவீராக. உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதம் இருந்து பிள்ளைகளை பூரமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போன்ற இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகின்ற மிஸ்டர் வசந்த் இமானுவேல் மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் இவளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை தெரிவிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த உம்முடைய பிள்ளைகளோடு குடும்ப வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் அருளி தந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இது போன்ற அநேக திருமண நாட்களை காண உமக்கு சாட்சிகளாய் அவர்கள் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் மூலமே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன். சகல நல் ஈவுகளையும் அருளும் ஆண்டவரை துதித்து அவர் நாமத்தை அறிக்கை செய்கின்ற தேவஜனமாய் 130 ஞான பாடலை பாடுவோம். நான் தேவரேரை கர்த்தரே துதிப்பேன், அடியேன் எல்லாரின் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன். ஞானப்பாடல் 130:2 கவிகளை பாடுவோம். தேவாரேராய் கர்த்தரே துதிப்பேன், ஆடியேன் எல்லாரின் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன், அறிக்கை பண்ணுவேன். ஆயந்த பாக்கி யங்களும் ஓமால்தான் வாரோமே, உண்டான எந்த நன்மைக்கும் ஊற்றானவர் நீரே, ஊற்றான
வல்லவர் நீரே. நம்முடைய பரம தந்தை ஆகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சில் நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நீர் மூட்டியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசத்திற்குள்ளாக இருக்கும்படியாக கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், எங்களையும் சத்தியத்தை கொண்டு பரிசுத்தமாக்கி அருளும். உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். மாத பிறப்பு ஆராதனையிலே நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி, அது எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 17:5-8. எரேமியா 17:5-8. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்திர வழியிலே கரளையாய்ப்போன செடியிலிருந்து நன்மை வருகிறதை காணாமல், வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மகிழ்ச்சியான வருஷத்திலும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இந்த பகுதியில் 7 ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்லுது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கடவுள் இந்த 2021 8 நாம் நிறைவு செய்யும்படியாக கடவுள் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த 9 கடவுளுடைய வழிநடத்துதல் நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் எரேமியா 17:7 நமக்கு தீர்க்கதரிசி நினைவுபடுத்துகிற காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அநேக நேரத்தில் நமக்கு கடவுளை பற்றி தெரிந்திருக்கிறது, ஆனால் நாம் கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ள விரும்புகிறோமா? ரெகக்னைசிங் காட் பார்ஷியலி இஸ் வெரி டேஞ்சரஸ். கடவுளை முற்றிலுமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் கடவுளை சார்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த பார்ஷியல் என்கின்ற வேர்ட் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், எனக்கு தேவையான போது கடவுளையும் கடவுளுடைய காரியங்களையும் நான் பயன்படுத்தி கொள்வதும், மற்ற நேரங்களிலே எனக்கு விருப்பமான காரியங்களையும் உலகத்தின் சார்ந்த காரியங்களிலே நான் முக்கியத்துவம் கொடுப்பதும், இது ஒரு மாயான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. இது மிகவும் ஆபத்தானது. ரெகக்னைசிங் காட் பார்ஷியலி இஸ் வெரி டேஞ்சரஸ். லூக்கா மத்தேயு 6 மிக தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. ஒன்று, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லது உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த எரேமியா 17:5 தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம், ஒரு கூட்டம் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நிறைய நேரத்தில்
நம்ம எப்படி பார்ஷியலாக இருக்கிறோம்னு சொன்னால், வி ஃபியர் காட், வி நீட் டு ஃபியர் காட், ரெஸ்பெக்ட் ஹியூமன்ஸ். ஆனால் இந்த பார்ஷியல் என்கின்ற வார்த்தை வருகின்ற பொழுது, வி ஃபியர் ஹியூமன்ஸ், வி ரெஸ்பெக்ட் காட். கடவுளுக்கு மரியாதை கொடுக்கின்றோம், மனிதனுக்கு பயப்படுகிறோம். எப்போ மனுஷனை பார்த்து பயப்படுறோமோ நம்ம நம்பிக்கை மனிதன் மீது கடந்து செல்கிறது. கடவுள் அதை வெறுக்கிறார், சபிக்கிறார். ஃபியர் காட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஹியூமன்ஸ். கடவுளுக்கு பயப்பட வேண்டும், சக மனிதனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களிலே நாம் அதிகமாய் பார்க்கின்ற காரியம், நாம் கடவுளுக்கு மதிப்பு கொடுக்கிறோம், மனிதனுக்கு பயப்படுகின்றவர்களாக காணப்படுகிறோம். இதை கர்த்தர் வெறுக்கிறார். இப்படிப்பட்ட நிலையை நாம் தொடருவோமானால் நாம் சாபத்திற்குள்ளாக்கப்படுகிறோம். ஆனால் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து என்று சொல்லுகிற போது, இட் இஸ் காட்ஸ் பிராக்கெட். ஒருவேளை நம்ம பிராக்கெட்டை நிறைய இடத்துல நம்ம போடுவோம், பார்த்துருக்கீங்களா? பிராக்கெட் போடுவோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, வி ஆர் என்க்ளோஸ்ட், நாம் அதற்குள்ளாக இருக்கிறோம், கடவுளுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த வார்த்தையிலேருந்தான் பிரேஸ்லெட்டுன்ற வார்த்தை வருது. கையில் நம்ம பிரேஸ்லெட் போடுறோம் பார்த்தீங்களா, பிரேஸ்லெட், அது நான் அந்த இட்ஸ் எ க்ளோஸ்ட் ஆர்னமெண்ட். காட்ஸ் பிராக்கெட், கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து கடவுளையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்க கடவுள் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அப்படி தீர்மானிக்கின்ற பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறுகிறோம். இதில் நமக்கு கிடைக்கப்பெறுகிற மிகப்பெரிய காரியம், அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இட்ஸ் எ டிவைன் ப்ரொவிஷன், டிவைன் ப்ரொவிஷன். தெய்வீக காரியத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், ஏனென்று சொன்னால் இந்த எரேமியா 17:13 நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால். அப்போ இந்த இடத்துல தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் என்று சொன்னால், இந்த ஜீவனுள்ள தண்ணீர் என்பது கடவுளுக்குள்ளாக நாட்டப்படுகின்ற அனுபவம். இட்ஸ் எ டீப்லி ரூட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கடவுள் நமக்கு இஸ் கிவிங் அஸ் எ டிவைன் ப்ரொவிஷன். கடவுள் நமக்கு அந்த தெய்வீக காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். எதற்கென்று சொன்னால், நாம் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், இட்ஸ் எ டீப்லி ரூட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். கடவுளுக்குள்ளாக நாம் வேர் விடுகின்ற ஒரு அனுபவம். அப்படி இருக்கும்போது மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், மழை குறைவாக இருக்கிற காலத்திலும், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஈவன் இன் அன்ஃபேவரபிள் டைம்ஸ் வில் பி ஏபிள் டு பேர் ஃப்ரூட் ஃபார் த லார்ட். நமக்கு மழை தாழ்ச்சியான நேரங்கள், சாதகமற்ற சூழ்நிலைகள், போராட்டம் நிறைந்த நேரங்கள், இது எப்படியாக இருந்தாலும் அந்த நேரத்திலும் நாம் கடவுளுக்கென்று கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. வேர் ஆழமாக ஆண்டவருக்குள்ளாக இருக்குமானால், ஒருவேளை இந்த மழை தாழ்ச்சியான வருஷத்தை போல நமக்கு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், அந்த வேர் தண்ணியை உறிஞ்சி வச்சுருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்,
தேக்கி வச்சிருக்கோம், அதான் வேருடைய முக்கியமான தன்மை. அப்படி தேக்கி இருக்கிற நீரினாலே அது அப்பப்போ அந்த நேரத்தில் தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் ஏற்கனவே வைத்திருக்கிற தண்ணீரினால் அந்த மரமானது கனி கொடுக்கின்றதாக இருக்க முடியும். ஆகவே இந்த நாளில் நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றவர்களாக இருக்கிறோம். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சம்பவத்தை நான் படித்தேன், அதில் காண்பிக்கிற காரியம் ஆன்மீக வேர்காலம். ஆன்மீக வேர்காலம், ஒருமுறை ஒரு இளைஞன் ஒருவன் வெகு விரைவில் சிறந்த துறவியாக ஆக வேண்டும் என்று விரும்பினானாம். நல்லா கவனிக்கணும், இளைஞன் ஒருவன் வெகு விரைவில் சிறந்த துறவியாக ஆக வேண்டும் என்று விரும்பினான். அப்போ ஒரு துறவியினிடத்தில் போய் அவன் கேட்டானான், நான் சீக்கிரமாக கடவுளை காண வேண்டும், சீக்கிரமாக நான் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னானாம். அப்போ அந்த துறவி புன்னகையோடு சொன்னாராம், அங்கேருந்த இந்த மூங்கிலை பார், மூங்கிலுடைய வாழ்க்கையை பார், அப்படி பார்க்கும்போது உனக்கு காரியங்கள் புரிய வரும்னு சொன்னாராம். அந்த அந்த இளைஞன் அந்த மூங்கிலை பார்த்து நின்றுக்கிட்டே இருந்தான். அப்போ சொன்னாராம், தம்பி இந்த இறை பக்தி என்பது சீன நாட்டு மூங்கிலை போன்றது. அதுக்கு என்ன விசேஷம்னு சொன்னால், அந்த மூங்கில் விதையை போட்டு வருடக்கணக்கில் தண்ணீர் ஊற்ற வேண்டும், ஆனால் பூமிக்கு மேலே ஒரு அங்குலம் கூட வளராதாம். இது எவ்வளவு காலம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், 5 ஆண்டுகள் அதற்கு நீர் ஊற்ற வேண்டும். அந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அது 6 வாரங்களில் அருமையாக வளர்ச்சி பெறுமா. 5 வாரங்கள் நீர் விட்ட பிறகு, 5 ஆண்டுகள் நீர் விட்ட பிறகு அந்த மூங்கில் 6 வாரங்களில் வளர்ச்சி பெறுமாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அநேக நேரத்தில் நம்ம விரைவாக வெகுவாக நாம் காரியங்களை சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். குறிப்பாக ஆன்மீகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்று விட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிற காரியம் அநேகம் உண்டு. ஆனாலும் இந்த எழுதினவர் இப்படி முடிக்கிறார், துரித ஆன்மீகம் தூர எரிந்துவிடும். துரித ஆன்மீகம் தூர எரிந்துவிடும், பரபரப்பான ஆன்மீகம் படுகுழியில் தள்ளிவிடும், விறுவிறுப்பான ஆன்மீகம் வீடு போய் சேர்க்காது. அதனால தான் கடவுள் எப்பவுமே வேதாமத்தில் சொல்லுகிற காரியம், நானே தேவன் என்று அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலனடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து பறப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாமும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 5 வருடம் ஒரு செடி வளராமல் தண்ணி ஊற்றுருந்துறது இலேசான காரியம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை கூட அப்படிதான். அநேக நேரத்தில் நமக்கு ஏற்றாற்போல் கடவுள் செயல்பட்டு விட வேண்டும் என்பது மனித எண்ணம். ஆனால் கடவுள் அவருடைய நேரத்தில் சரியான காரியங்களை சரியான நேரத்தில் செய்கிறார். ஆகவே இந்த நாளில் இந்த மாதத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது, நாம் யாருக்கு பயப்படுகிறோம், யாருக்கு மதிப்பு கொடுக்கிறோம். கடவுளுக்கு பயந்து சக மனிதரிடத்தில் மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்படி நாம் செய்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி செயல்படும்போது ஆண்டவர் நம்மை பாக்கியவான்களாக மாற்றுகிறார். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் இந்த மாதத்தில் பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பெரிதான கிருபையினாலே 8 மாதங்களை நாங்கள் நிறைவு செய்து இந்த 9வது மாதத்திற்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்து இந்த மாதத்தில் நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்.
இது நிமித்தமாக மிகுந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் வழி நடத்தும். எல்லாவிதமான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் எங்களை கையளிக்கிறோம். நீரே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக, ஆமேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை போற்றி துதிக்கின்ற தேவஜனமாய் 250 ஞான பாடலை பாடுவோம். ஆ எண்ணில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாவும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடே சொல்லுவேன், ஓயா துணியாய் பாடுவேன். ஞானப்பாடல் 250 முதல் 2 கவிகளை பாடுவோம். யோம் நாவும் இருந்தரேனக்கு அன்பாக செய்தன்மாயாவும் அவைகள பிரசங்கித்து துதிகளோடு சொல்லுவேன், ஓயா பாடுவேன். துதிகளோடு சொல்லுவேன், ஓயாகோ நீயாய் பாடுவேன். என் சாத்தம் வானமாளவாக போயத்தாவே கத்தாவை போஞ்சயாக என்ற தாம் போசிப்பேன். ஒவ்வொரு மூச்சும் நாடியோம் தொதியும் பாட்டு மாகவும் ஒவ்வொரு மூச்சும் நாடியோம் தொதியும் பாட்டு மாகவும். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதம் 1 தேதிக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை நாங்கள் துவங்கும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டியிருக்கிறீர். எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் தங்களுக்காக ஜெபிக்க யாரும் இல்லையே என்று எங்கொண்டிருக்கிற உள்ளங்கள் கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு என்ன செய்வதென்று அறியாதிருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நிறைந்த சமாதானத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் நீர் கொடுத்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான போராட்டங்களிலே சிக்கியிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் தாமே விடுதலையின் வாழ்வை தந்தரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் துவங்கி இருக்கிற இந்த மாதத்தில் கர்த்தரை நாங்கள் நம்பிக்கையாக வைத்து உம்முடைய எல்லா பாக்கியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நாங்கள் மனுஷரை அல்ல கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கின்ற பொழுது நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறீர். அப்படிப்பட்ட அந்த மகிமையான காரியத்தை இந்த மாதத்திலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை நீர் வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம்.
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரமடல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிற போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றன் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து இரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவளே சுவாமி, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக, அவருமாதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். துவங்கியுள்ள இந்த புதிய மாதத்தில் நம்மையும் நமது சிந்தனைகள், செயல்பாடுகள், பணிகள், பயணங்கள், பிள்ளைகளின் கல்வி, குறிப்பாக இந்த தொற்று நோயின் காரியங்கள், இவை அனைத்தையும் கர்த்தரின் கரத்தில் அவரது சித்தத்திற்கும் வழி நடத்துதலுக்கும் பாதுகாவலுக்கும் ஒப்படைக்கின்ற இறை மக்களாய் 11 ஞான பாடலை பாடுவோம். கர்த்தரே காப்பாற்றும், ஆசீர்வாதம் தாரும், எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் ஒளியை. ஞான பாடல் 11 எல்லா கவிகளையும் பாடுவோம். காப்பாற்றும், ஆசீர்வாதம் தாரும், எங்கள் மேலும் முகத்தாய் வைத்து வீசும் ஒளியாய், எங்களுக்கு சமாதானம் தாங்க கிறிஸ்தாய் காட்டி போதிக்கும். ஓ மாதா வியாய் கொடும், எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென் கேட்பீர் ஜெபத்தாய், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்து